அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு NMMS தேர்விற்காக டிஜிஇ போர்ட்டலில் விண்ணப்பித்திருப்போம். அவ்வாறு விண்ணப்பித்த மாணவர்களின் கேண்டிடேட் டீடைல்ஸ் ரிப்போர்ட் மற்றும் பீஸ் செலுத்தியமைக்கான சம்மரி ரிப்போர்ட் எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல டிஜிஇ அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணினதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்ற வெப்சைட் ஓபன் ஆயிருக்கும். அதுல ரைட் சைட்ல வெப் போர்ட்டல் சர்வீசஸ் ஃபார் அபிஷியல் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே கிளிக் ஹியர் டு அசஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆபீசஸ் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் லாகின் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல டிஜிஇ போர்ட்டலுக்கு என்ன லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு என்டர் கேப்சா அப்படிங்கிற இடத்துல ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட்டை டைப் பண்ணிட்டு சைன் இன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க சைன் இன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணினதும் உங்க ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும். அதுல டேஷ்போர்டில் ரிப்போர்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ மல்டிபிள் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு மல்டிபிள் ரிப்போர்ட் டீடைல்ஸ் அப்படின்னு வந்துட்டு ரிப்போர்ட் குரூப் டைப் அப்படின்னு வந்திருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு NMMS எக்ஸாம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு செலக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு கேண்டிடேட் டீடைல் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு செலக்ட் ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு PDF செலக்ட் பண்ணிக்கோங்க. PDF செலக்ட் பண்ணிட்டு ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு உங்க ஸ்கூல் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு NMMS எக்ஸாம் 2022-23 அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு கெட் கேண்டிடேட் டீடைல் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்துட்டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த கேண்டிடேட் ரிப்போர்ட் டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்ததும் உங்களது பள்ளியில் NMMS தேர்விற்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களோட டீடைல் ரிப்போர்ட்டும் இதுல வந்திருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே போல ஃபீஸ் பே பண்ணதுக்கான சம்மரி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்றதுக்கு டாப்லயே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு சம்மரி ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணினதும் திரும்பவும் செலக்ட் ரிப்போர்ட் டைப் அப்படின்னு கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு PDF-ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கிற செலக்ட் அப்படின்ற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூல் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு NMMS எக்ஸாம் 2022-23 செலக்ட் பண்ணிட்டு கெட் சம்மரி அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு சம்மரி ரிப்போர்ட் டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும். டவுன்லோட் ஆன அந்த PDF ஃபைல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் சார்பாக NMMS தேர்விற்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களோட அப்ளிகேஷன் நம்பர், எமிஸ் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், செக்ஸ், ஃபாதர் நேம், மீடியம் ஸ்டேட், ஃபோன் நம்பர், ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபீஸ் செலுத்தியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் ஃபீஸ் செலுத்தியிருந்தா பெய்டு அப்படின்னு வந்திருக்கும். நம்ம வியூ ரிசிப்டில் போயிட்டு பார்க்கும்போது எரர் வந்தாலும் இந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது ஃபீஸ் பே பண்ண மாணவர்களுக்கு பெய்டு அப்படின்னு வந்திருக்கும். இது போல எளிமையான முறையில் NMMS தேர்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் கேண்டிடேட் டீடைல்ஸ் ரிப்போர்ட் மற்றும் ஃபீஸ் செலுத்தியமைக்கான சம்மரி ரிப்போர்ட் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.